ஹலோஸ் அண்ட் ஹாய் ஃபேமிலிஸ். இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெய்ப்பூருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கேன். பட் வந்து ஜெய்ப்பூர் இந்த ரூட்டாமா ஆக்ரா வந்து இந்த ரூட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம தேவை, நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ரா போய் ஆக்ராலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து மணாலி அப்படி போய் போய்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அதனால் நம்ம தான் ஜெய்ப்பூர் போக முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப சாரி, நான் எல்லா வீடியோவில் ஜெய்ப்பூர் தான் போகிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன், பட் ஜெய்ப்பூர் போக முடியாமல் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆக்ரா போகணும், ஆக்ராவில் நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம ஆக்ரா போக வேண்டியது இருக்குது. அதனால் ஆக்ரா வழியாக நம்ம இறங்கி வந்துட்டோம். ஹைவேஸ்லாம் வந்துட்டுருக்கோம், காட்டித்தரம் பாருங்கள். ஃபுல்லாக ஹைவேஸை கிளியராக காட்டித்தரம் பாருங்கள். ஆக்ரா, சாரி, ஜெய்ப்பூர் ரூட் இப்படி இருக்கிறனால நம்ம ஆக்ரா இப்படி தான் போயணும். தம்பி, இப்படி போனேன்னு உனக்கு நிறைய கிடைக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கும் உனக்கு நிறையா கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு பேக் கேமரா ஹைவேஸை காட்டித்தரம் பாருங்கள். இதுதான் ஹைவேஸாமா, ஆக்ரா போகிறக்கு இதுதான் வழியாமா. இங்கிருந்து 180 கிலோமீட்டருங்க கரெக்டாக ஆக்ராவுக்கு வந்து 180 கிலோமீட்ரு. சரௌண்டிங்கை சுற்றி யாருமே இல்லை, ஒரு லாரி இல்லை. அங்கே ஒரு லாரி நிற்கிது, பட் ஆனால் என்ன, அந்த லாரி போகாமல் நிற்கிது. நம்ம மறுபடியும் லிஃப்ட் அடிக்கும்னு நினைக்கிறேன், பட் லிஃப்ட் அடித்து பழக்கமே இல்லைங்க எனக்கு. எனக்கு லிஃப்ட் அடித்து சுத்தமாக பழக்கமே இல்லை. நான் வீட்டில் இருந்து கூட லிஃப்ட் அடிக்க மாட்டேன், எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்து கூட போயிடுவேன் தவிர லிஃப்ட் அடிக்க மாட்டேன். பட் என்னன்னு தெரில, எனக்கு செம்ம ஃபீவருங்க. உண்மையாலுமே ரெடி ஆகுது ஃபீவர் வருது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக நடந்து பாருங்கள், மூஞ்சியே வாடி இருக்கும். என் ஃபஸ்ட்டு பேசியும் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸையும் பாருங்கள் எப்படி இருக்கும், மேட்ச் பண்ணி பாருங்கள். அட்ரஸ், ஆள் அட்ரெஸ்ஸே இல்லாமல் இதாக இருக்கும். அவன் நிறையவே சொல்கிறாங்க, டே நீ என்னதான் போனாலும் மூஞ்சி மட்டும் அந்த களை போக மாட்டேங்குதுடா, அந்த எப்படி உனக்கு டயர்டாக இருக்குது முடியலன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்கிறீங்க. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஏன்னா சுத்தமாக முடியல. இந்தளவுக்கு யாருமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு சுத்தமாக என்னால் முடியல. சரி, ஓகே, நம்ம இங்கிருந்து ஆக்ரா ஜஸ்ட் 180 கிலோமீட்டர்ஸ் தான், கண்டிப்பாக போய் ரீச் ஆயிடுவோம். கிட்டத்தட்ட நீங்கள் நைட்டாக போய் ரீச் ஆனாலும் ஆயிரும், பிகாஸ் நம்ம லிஃப்ட் எடுத்து ஆகணும். இங்கிருந்து லிஃப்ட் எடுத்து போயிடுவோம். லாரி பாருங்கள், பேசி உங்கள்கிட்ட லாரியை விட்டுட்டேனே. சரி, ஓகே, இன்னொரு லாரி வராமையாக போயிருப்போம், அப்போ நம்ம ஆக்ரா போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவர்கிட்ட சும்மா கேட்டு பார்ப்போம், ஆக்ராவா போகிறீங்கன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். கேட்குற நிலமைக்கு ஆகிப்போச்சே நிலமை. பையா, ஆக்ரா வஜாயிங்க, ஆக்ரா ஆக்ரா இறக்கி விட்ருச்சு. ஆக்ராஜி, ஆக்ராஜா, நான் ஆக்ரா ஜி, பைதல் பைதல் ஜி, லாரி ஏற்றி கூட்டிகிட்டு போச்சு. அண்ணா கிட்ட கேட்டு பார்த்துருக்கோம், அண்ணா என்ன சொல்றாரு தெரியல, பாப்போமே. இனிமே சுத்தமா முடியல, பாருக்கா வேர்க்குது. எனக்கு வேர்த்து பழக்கமே இல்லைங்க, எனக்கெல்லாம் வேர்த்து சரித்ததில் பார்த்தது இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் நான் வேர்த்து. என்ன பையா, ரெஸ்பான்ஸே இல்லை. பையா இறக்கி விடுறியா, பையா லிஃப்ட்டு, பையா லிஃப்ட்டு, பையா ஆகிறா லிஃப்ட்டு, பையா அபி அந்த இருக்கீங்க, அம்மா ரஸ்தப்படுதா கர்ப்படுதா ரஸ்து. அப்படியா? ஆ, பிகே பையா. ஆ, ஒன்றுமே புரியல எனக்கு, அவன் என்ன சொன்னானே ஒன்றும் புரியல. சரி விடுங்க பையா. பாணி பையா, ஜிபே இருக்கா பையா? பாணி பையா. ஆ, ஏ கே கே கிளியர் பையா. ஆ, தீக்கே பையா, அதாவது பையா. ஆ பையா, பானியாக சாப்பிடுவோமே, ரொம்ப டயர்டாக இருக்கும், சுத்தமாக முடியல. இங்கே பாருங்க, எத்தனோண்டு இருக்குது பாருங்க. அப்படியா, பானியாக சாப்பிட்லாம். பானி சுத்தமாக முடியல. ரொம்ப காரம். பானிபூரி எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, எப்படா முடியும் பானிபூரின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க, உண்மையாக சொல்கிறேன். பானிபூரி இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நான் என் லைஃப்பில் நான் சாப்பிட்டது இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே பானிபூரி. எப்படி சொல்கிறது, அந்த மசாலாலாம் போட்டு கொடுத்து அப்படியே கொடுத்தாங்க பாருங்கள், வாயில் வச்ச உடனே வீடியோலேயே ரியாக்ஷன் தெரிஞ்சிருப்போம் எப்படி இருக்கும்னு. தயவு செய்து நம்ம ஊர் பானிபூரியோடு நிப்பாட்டிக்கோங்க, வெளியூர் வந்து பானிபூரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுறாதீங்க, அவ்வளோதான் என் கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லிஃப்ட் அடிக்க ட்ரை பண்ணலாம், கிடச்சா லக்கு தான். ஜஸ்ட் லிஃப்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அடித்ததே இல்லைங்க உண்மையாலுமே, நான் லிஃப்ட்லாம் அடிக்கவே மாட்டேன். சரி ஓகே, நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த சங்கடத்தை பற்றி பேசினா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம லிஃப்ட்டை மானத்தை விட்டு கேட்டுற வேண்டிதான். யாரோட அம்பாடி விட்டு பையனாக இருந்தாலும் இல்லைங்க லிஃப்ட்டு தர மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, ராஜஸ்தான் வண்டி தான், சரி பரவாயில்ல, போகுதுன்னு வண்டி லிஃப்ட்டு தர மாட்டேங்கிறாங்க. சுத்தமாக என்னால் முடியலங்க, என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அன்கண்டிஷனில் இருக்கேன் நான் இப்போ.
ரொம்ப பேடான கண்டிஷனில் இருக்கேன், என்னால் சுத்தமாக முடியல. அதே மாதிரி இங்கே வேறு லாரி போகுது நினச்சா, இது வேறு லாரி போகலையா, சுத்தமாக என்னால் முடியல. பார்த்துட்டு போகிறவங்கலாம் சிரிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம கோல் அச்சீவ் பண்ணிட்டு ரிட்டர்னு ஃப்ளைட்டுக்கு பிளான் பண்ணிட வேண்டியது ரிட்டர்ன் வரும்போது. ஏன்னா சுத்தமாக என்னால் முடியல. டேடி கூப்பிட்டு, டேடி கொஞ்சம் காசு போட்டு விட்டால் நான் பறந்து வந்துடுவேன் டேடின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு அந்த காசு போட்டு விட முடிஞ்சளவு ட்ரை பண்ண சொல்லிட்டு அப்படியே பறந்து வந்துடலாம். இல்லைங்க, நம்மளே யூடியூபர் பெரிய ஆள் ஆயிரம் நேம் பண்ணியிருக்கேன், திரும்பி வரும்போது நடந்து வரலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். காமெடி பண்ணால் அதுக்கு சார் நிறைய பேர் சொல்லுவீங்க, தெரியும் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. திரும்பி வரும்போது சத்தியமாக நடந்து வர மாட்டேன், ஒன்றா முடிஞ்சளவுக்கு அங்கேயே செட்டிலாக பார்த்து செட்டில் ஆயிடுவேன். ஏன்னா முடியல என்னால். எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுங்களா, நான் வந்திருக்கேன் 2200 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் பண்ண நான் வந்துட்டேங்க. யாருனாலும் முடியும் என் உடம்புல எல்லாம் வந்திருக்கீங்க. ஓகே, சென்னையிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க, பட் எல்லாருமே சோலோவாக தான் போயிருக்கேன், சாரி பார்ட்னர்ஸாக தான் போயிருக்கீங்க. பட் நான் சோலோவாக போயிருக்கேங்க, என்னால் எவ்வளோ கஷ்டம் பையன் மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன் நான் ரொம்ப பேடாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் போகிறாங்க, ஒருத்தங்க தரமாட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஃப்ட். நமக்கு நம்ம முகராசி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நமக்கு இன்றைக்கி 180 கிலோமீட்ரு பைதல், பூரா பைதல் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு 180 கிலோமீட்ரு நடந்தே போகணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி என்னால் சுத்தமாக முடியல. இதில் இது வேறையா, இவனுங்க யார், பையா ஹாய் பையா ஹாய் பையா, சுத்தமாக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு இடி இடிக்குது, எனக்கு தெரிஞ்சு மழை வர மாதிரி இருக்குது, லைட்டாக சாரலும் அடிக்குது. அதனால் நமக்கு இங்கெங்கேயும் ரூமே இல்லை, எனக்கு ஒரு கண் கிட்ட தூரம் வரைக்கும் எனக்கு ரூம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல, பெட்ரோல் பங்கும் இல்லை, ஸ்பாட் போடுறதுக்கு பெட்ரோல் பங்கும் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. சரி ஓகே, முடிஞ்சளவுக்கு நான் லிஃப்ட் ட்ரை பண்ணுறேன். ஹாரன் மட்டும் நல்லா ஆசை பிடிச்ச போகிற ஹாரனாக வச்சுக்கிறாங்க, லிஃப்ட் கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருக்குமே மனசாட்சி இல்லைங்க, உண்மையாக சொன்னால் யாருக்குமே மனசாட்சி இல்லை. ஒரு பாவம், இங்கே பாருங்கள் அப்பாவி பையன், ஒரு லிஃப்ட் அடிக்கிறானே, கொஞ்சம் லிஃப்ட் தரலாமே பாவம், நடந்து போகிறானே ஆக்ரா வரைக்கும் சொல்லி ஒரு லிஃப்ட் அன்பா யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எனக்கு உண்மையாலுமே. இந்த ராஜஸ்தான் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கம் ஜெயிக்க தான் போகுது, புரிஞ்சுங்களா. சிங்கம்னு சொன்னது நான் என்ன சொன்னேன், சிரிச்சிடாதீங்க, பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க சிங்கம் சொன்னால் சிரிச்சிடாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இங்கே வேறு லைட்டாக இடி அடிச்சுட்டு சாரல் வேறு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் முடிஞ்சளவுக்கு நான் போக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக இங்கிருந்து முடிஞ்சளவுக்கு நம்ம கிளம்ப பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டுருக்கும்போது சூப்பரான சம்பவம் நடந்துருச்சு, பட் ஆனால் அருமையாக இருக்குங்க. என்னோடய டைமிங் அப்படி இருக்கா, இது என்னன்னு தெரில, ஆனால் அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எப்படி கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது ஷூவு, வேறு லெவலில், இது வந்து வேறு லெவல் ஷூவுங்க, எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்துட்டு கஷ்டம், ஃப்ளிப்கார்ட்டே ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், அப்புறம் நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, எக்ஸட்ரா நிறைய இருக்குது, எங்கேயுமே கிடைக்காது. நம்ம அளவுக்கு ஷூ வேறு லெவல் இருக்குல்லங்க. ஒன்ஸ் மோர் பார்க்குறீங்களா, ஒன்ஸ் மோர் என் நிலைமையை பார்க்கணுமா, என் நிலைமையை பார்த்துக்கங்க. இங்கே எங்கேயுமே இல்லை, எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் இல்லை, ரூம்ஸும் இல்லை, பெட்ரோல் பங்க்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒரு நேரம் எழுதி வச்சுருக்கு, டைம் வேறு ரொம்ப இருட்டாகிட்டே போகுது, நைட்டு வேறு ஆக போகுது, என்ன பண்ணுறது, நம்ம கூடி சீக்கிரம் போய் ஆக்ரா எவ்வளோ டைமுக்கு ரீச் ஆகிறோமோ அவ்வளோ பெஸ்ட்டு. நான் கண்டிப்பாக ஆக்ராலாம் போயிட்டீங்கன்னா வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் அப்படியே வேறு லெவல் வீடியோஸ் தான் போட ஆரம்பிச்சிருவேன், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டாபிக் தான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் கீப் வாட்சிங், சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எனக்கு. என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அந்த என்னடா நீ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க சொல்லும்போது கை இப்படிலாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைல், ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ ஒருத்தர் வந்து மட்டு வந்து பேக்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு எங்கே தம்பி போகிறேன் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் பைதலில் லடாக் போயிட்டுருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து வந்து லடாக் போகிறேன். தமிழ்நாட்டுன்னு சொன்ன உடனே என்ன பாம் வச்சிருக்கேன்னு கேட்குறாரு. பார்த்து ஏங்க தமிழங்களுக்கு நீங்கள் பொதுவாக இது பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இல்லையா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னு தெரியல, நான் இங்கே கோயம்புத்தூர் வரீங்க, நீங்கள் தமிழ்நாடுக்கு வரீங்க, தமிழ்நாட்டில் வந்து மலையாளத்துக்காரங்களாகட்டும், ஹிந்திக்காரங்களாகட்டும், தெலுங்கு ஆகட்டும், கன்னடாவாகட்டும், யாராக இருந்தாலுமே உங்களை நான் எப்படி அரவணிக்கிறோம் உங்களை, நான் எப்படி நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் இங்கே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம பிரதர்ஸுன்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் சில ஸ்டேட்ஸுக்குலாம் நம்ம வந்து ஒரு பார்டர் எல்லாம் தாண்டிட்டோன்னா நம்ம தமிழனா கேட்டாங்களே ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க.
ஒரு மாதிரி சீப்பாக நடந்துக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம என்னமோ கேவலமாக இது பண்ண மாதிரி கேவலமாக இப்போ நினைக்க நடந்துக்கிறாங்க. நம்ம தான் ஒரு தமிழன் சொல்கிறக்கு எவ்வளோ பெருமைப்படணும். உண்மையாலுமே தமிழங்க, நான் ஒரு உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு தமிழனாக இருக்கிறக்கு ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா யாருமே யார் ஒருத்தங்களாம் தமிழ் ஊருக்குள்ளே வந்தாலும் அவங்க எப்படி அரவணைச்சு அவங்கள எப்படி பார்த்துக்கணும், ஒரு பிரதர்ஸ் மாதிரி நம்ம பார்த்துக்குவோம், ஒரு அண்ணா நம்ம அண்ணா மாதிரி பார்த்துக்குவோம். நம்ம இங்கெல்லாம் வந்தால் சில ஸ்டேட்டெல்லாம் தாண்டி வந்தால் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒன்றா ஒருத்தர் சும்மாவே நடந்து போயிட்டுருக்கு, பின்னாடி வந்து நிப்பாட்டி மோட்டு, என்னமோ லிஃப்ட் தர மாதிரி அவர் நிப்பாட்டி மோட்டு, சொல்லுங்க பையா அப்படி சொல்கிறேன். எங்கேருந்து வரேன் கேட்டு தமிழ்நாடுன்னு சொன்னப்போ பாம் வச்சிருக்கேன்னு கேட்குறாருங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடுங்க. ஆக்ரா பையா? ஆ ஓகே பையா. ஆக்ரா போகிறக்கு வேண்டி கிட்டத்தட்ட சும்மா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்ண பையா வந்து நம்மளை வந்து இறக்கி விட்டார். இறக்கி விட்டு இங்கே தான் பஸ் போகும், பஸ்ஸில் ஏறி போகுங்கன்னு சொன்னார். வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரி, பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு, ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பையா பையா இவர் தான் நம்ம ஜூஸ் கடை போட்டிருக்காரு. நாலு வருஷம் பெங்களூர் தமிழ்நாடு தான் இருந்தாராமா, ரொம்ப ஹாப்பி எனக்கு. நம்ம தேசிய கொடி பாருங்க, ராஜா மாதிரி பாருங்க. போலா பையா? சரி பையா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த பக்கம் போய் பையாவை பார்க்கலாம். நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்போ இங்கேருந்து கிளம்பலாம், பிகாஸ் நமக்கு டைம் இல்லை, மணி 7 ஆச்சு. இங்கேருந்து ஆக்ரா கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர், 175 கிலோமீட்டர் சம்திங்காக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். கட்டாப் பப்பா, மிஸ் யூ ஆன் ஐ லைவ், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் ஸோ மச். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.